Men's hostel at Ambattur, starting from 3500 with food. Contact 760-4848-995. தேர்தல் அறிவிப்புக்கு முந்தைய நாள் எடப்பாடியின் வீட்டுக்கு வந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் ஏதோ கேரளாவில் உள்ள கோவிலுக்கு வந்தது போல் உணர்ந்தார்கள். யாககுண்டம் மந்திர உச்சாடனம் என கேரளா சாமியார்கள் புடைசூழ அமர்ந்திருந்தார்கள். எடப்பாடியும் அவரது குடும்பத்தினரும் எடப்பாடியின் ராசிக்கு உகந்த அந்நாளில் மிகப்பெரிய பூஜை ஒன்றை அவருக்கு மிக நெருக்கமான கேரளாவைச் சேர்ந்த ஜோதிடர்கள் மற்றும் மந்திரவாதிகள் துணையுடன் நடத்தி முடித்தார்கள். அதன் பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு இறுதி வடிவம் கொடுக்க ஆரம்பித்தார் எடப்பாடி. பாமக கேட்ட எண்ணிக்கையை அதிமுக ஒத்துக்கொள்ளவில்லை. உங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஏற்கனவே தந்துவிட்டோம் என அதிமுக தரப்பில் தங்கமணி, எஸ்பி வேலுமணி, கே பி அன்பழகன், கே பி முனுசாமி, சி வி சண்முகம் ஆகியோர் அடங்கிய அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய வேண்டும் என டாக்டர் ராமதாசிடமும் அன்புமணியிடமும் பேசிக் கொண்டிருந்தது. நாங்கள் கூட்டணிக்குள் வராவிட்டால் எடப்பாடி தொகுதியிலேயே பழனிசாமி வெற்றி பெற மாட்டார் என பாமக எதிர்வாதம் செய்து கொண்டிருந்தது. அத்துடன் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஓட்டு கேட்டு வன்னியர் மக்கள் மத்தியில் போக முடியாது என வாதம் செய்த பாமகவுக்கு வெயிட்டாக தர வேண்டியதை கொண்டு சென்று இறக்கினார் எடப்பாடி. அத்துடன் 10.5% வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு தருகிறோம் என பேரம் பேசியது அதிமுக. 15% வேண்டும் என பாமக தரப்பில் படிய மறுத்தார்கள். அதன் பிறகு தொடர் பேச்சுவார்த்தையின் இறுதியாக சட்டமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளன்று பாமக தலைவர் ஜி கே மணியை அனுப்பி எடப்பாடியை சந்திக்க வைத்தார்கள். இரு தரப்புக்கும் நடந்த மாரத்தான் பேச்சுவார்த்தை சட்டமன்ற தொடரின் இறுதி நாளில் மதியம்தான் முடிவடைந்தது. அதன் பிறகு முதலமைச்சராக எடப்பாடி தனது கடைசி பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்துவிட்டு சபைக்குள் நுழைந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை சட்டமன்றத்தில் அறிவித்து அதை கவர்னரின் கையெழுத்துக்கும் அனுப்பிய பிறகு மறுநாள் பாமகவுக்கு 23 தொகுதிகள் என நட்சத்திர ஹோட்டலில் ஒப்பந்தம் முடிவானது. பாஜக தரப்புடனான பேச்சுவார்த்தையில் பாமகவை விட அதிகமான இழுபறியை அதிமுக எதிர்கொண்டது. மொத்தம் 50 தொகுதிகளை தங்களுக்கு தர வேண்டும் என பாஜக ஏற்கனவே எழுதி அதிமுகவிடம் கொடுத்துவிட்டது. அத்துடன் சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் நாங்கள் கொடுக்கிறோம் என 40 தொகுதிகளை அதிமுகவிடம் பாஜக கேட்டிருந்தது. சசிகலாவும் தினகரனும் வேண்டாம் என எடப்பாடி தெளிவாக கூறிவிட்டார். மீண்டும் அதே கோரிக்கை பாஜகவினரால் எழுப்பப்பட்டது. டென்ஷனான எடப்பாடி, சசிகலா தினகரன் பற்றி பிரதமரிடமே தெரிவித்து விட்டேன், மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேசுவது சரியில்லை என்றார். உடனே பாஜக டீம் ஓபிஎஸ்ஐ சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தியது. எங்களது கணக்குப்படி டிடிவி தினகரனுக்கு 4% ஓட்டுகள் இருக்கிறது. பீகார் தேர்தல் 1% குறைவான ஓட்டுகளின் வித்தியாசத்தில்தான் அமைந்தது. அப்படி இருக்கும்போது தினகரனை நாம் புறக்கணிப்பது கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்றார்கள். ஓபிஎஸ்ஓ எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதையே செய்யுங்கள் என கைவிரித்துவிட 18 தொகுதிகள் என பாஜகவிடம் பேச்சை ஆரம்பித்தது அதிமுக. திமுகவில் காங்கிரஸ் 25 தொகுதிகளுக்கு குறையாமல் வாங்கும், அதைவிட குறைவாக நாங்கள் பெறுவது சரியாக இருக்காது என பாஜக தரப்பு பேசியது. இதற்கிடையே அமித்ஷா சென்னை வந்தடைந்தார். அவரை முன்னிலைப்படுத்தி ஆரம்பித்த பேச்சில் 21 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது என பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை அடைந்தது என்கிறார்கள் பாஜகவை சேர்ந்த தமிழக தலைவர்கள். இதற்கிடையே விஜயகாந்தின் தேமுதிக 40 தொகுதிகளை கேட்க அதற்கு அதிமுக ஒற்றை இலக்க தொகுதிகளை தருவதாக பதில் சொல்லியது. நாங்கள் தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் என தேமுதிகவினர் சொல்ல அது விஜயகாந்தின் கட்சி, இன்று இருப்பது பிரேமலதாவின் கட்சி என சூடாகவே பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையே விஜயகாந்தை அமைச்சர்கள் குழு ஒன்று சந்தித்து பேசிய போது அவர்களிடம் வரவேண்டிய மலர் செண்டுகள் பற்றியும் தொகுதிகள் பற்றியும் கடுமையாக பேசியிருக்கிறது தேமுதிக தலைமை. தமாகவுக்கு 6 இடம், ஜான் பாண்டியன், புதிய தமிழகம், தேவைப்பட்டால் ஒரு இஸ்லாமிய இயக்கம் என தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 170 தொகுதிகளில் நிற்க அதிமுக தயாராகி வருகிறது. திமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையில் ஒன்று கூட குறையாமல் அதிமுக போட்டியிடும் வேண்டும் என்பதுதான் எடப்பாடியின் நிலை. இதில் எடப்பாடிக்கு 50%, ஓபிஎஸ்க்கு 50% என பிரித்துக் கொள்வது, பாஜகவின் தேர்தல் செலவுகளை ஏற்றுக்கொள்வது, சரத்குமாரை தனியாக பிரித்து களம் காண்பதற்கான ஏற்பாடுகளை பாஜக மூலம் செய்வது போன்றவை இந்த தேர்தலில் அதிமுகவின் வியூகங்களில் ஒரு குறுஞ்செய்திகள் என்கிறது அதிமுக வட்டாரங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.